हरि ओम सशंख चक्रम सकिरीट कुंडलम सपीत वस्त्रम सरसीरुहे क्षणम सहार वक्षस्थल सोभिकौस्तुभम नमामि विष्णुम शिरसा चतुर्भुजम। பேரன்புகொண்ட பெரியோர்களே, பாகவதோத்தமர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, அனைவருக்குமே அடியேனுடைய இளங்காலை வணக்கங்கள். சுப்பிரபாதம். பீருடை மாதமாகிய மார்கழி மாதத்திலே வேதம் அனைத்துக்கும் வித்தான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தை அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சத்வகுணம் நிரம்பிய இந்த மார்கழி மாதத்திலே இன்றைய தினம் 18ஆம் திருநாள். திருப்பாவையினுடைய 18ஆவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் அடியவர்களாகிய நாம் அனைவருமே உய்வு பெற வேண்டும் என்பதற்காக மகோன்னதமான இந்த திருப்பாவை பிரபந்தத்தை நமக்காக அருளி செய்திருக்கிறார். அதிலேயும் இன்றைய 18ஆவது பாசுரம் மிகவும் விசேஷமான ஒரு பாசுரம். பாசுரத்தை பார்ப்போம். உந்து மதகளிற்றோடாததோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலிகளை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன்பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் என்பதாக இன்றைய 18ஆவது பாசுரம் அமைந்திருக்கிறது. உந்தித்தள்ளக்கூடிய மத ஜலங்களை பொருந்தியே மத ஜலங்களை கொட்டி கொண்டிருக்கக்கூடிய யானைகளை எல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய பெரும் வலிமை பொருந்தியவன். அப்பேற்பட்ட வலிமையோடு தோல் வலிமையோடு எதிரிகளை வெல்லக்கூடியவன் நந்தகோபாலன். கண்ணனம்பெருமாள் குவளையாபீடமாகிய யானையை வென்றான். கண்ணனம்பெருமாள் எத்தனையோ அசுரர்களை வென்றான். அதுபோல நந்தகோபனும் எதிரிகளை வெல்லக்கூடியவன். ஆகையினால உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன். போர்க்களத்திலே எதிரிகளை கண்டு புறமுதுகிட்டு ஓடாத தோல்வலிமை பொருந்தியவன் நந்தகோபன். யசோதை பிராட்டியினுடைய தம்பியினுடைய மகளாயிருக்கக்கூடிய நப்பின்னையை கண்ணனுக்கு சதிருஷமானவள் என்று எண்ணி அந்த கண்ணனுக்கே மனம் முடிப்பதாக எண்ணிக்கொண்டு அதனாலே இந்த நந்தகோபன் தனக்கு மருமகளாக நப்பின்னையை வைத்திருக்கிறான். ஆகையினாலே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ஆக இந்த பாசுரத்துல நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். இதற்கு முன்னே கண்ணனையும் பலராமனையும் நந்தகோபனையும் யசோதை பிராட்டியையும் எழுப்பியவர்கள் இப்பொழுது நப்பின்னை பிராட்டிக்கு சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள். ஆகையினால நப்பின் நாய் உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய்.
நப்பின்னை பிராட்டியே, எப்பேற்பட்ட வல்கந்தம் கமழும் குழலி, நல்ல வாசனை பொருந்திய அழகான குழல் கற்றைகளை உடையவள், கடைதிரவாய் முழுமையா நீ வாசல திறந்து எங்களை கட்டாட்சிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அப்படி ஒரு கடை கொஞ்சமே நான் திறந்து பார்த்தே ஆனால் அந்த கட்டாட்சமே போதும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நப்பின்னை பிராட்டி கேட்கிறாள், என்னப்பா விடியற்காலை நேரத்துல நீங்கள்லாம் வருவேல்னு சொன்னேன், இப்படி நட்ட நடு நிசையில வந்திருக்கிறீர்களே என்று சொன்னார். வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிங்கிறதானது எல்லா பக்கமும் நம்மை இந்த நோன்பில ஈடுபடும்படியாக அழைக்கிறது, நீ வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் என்ன சொல்லுகிறார், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், மாதவி பந்தல் அழகான குறுக்கத்தி மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பந்தல், அந்த குறுக்கத்தி மலர்கள் மலரக்கூடிய பந்தலிலே குயிலினங்கள் இருக்கின்றன, அந்த குயிலினங்கள் சப்தமிடுகின்றன, பஞ்சமஸ்வரத்துல பாடுகிறது, ஆகையினால கோழி அழைப்பது ஒரு விடியற்காலை நேரமானதற்கான திருக்குறிப்பு, குயில் இனங்கள் கூவது ஒரு திருக்குறிப்புன்னு சொன்னார். பந்தார் விரலி, கைகளிலே பந்து உடையவள், இந்த பந்து விளையாட்டு விளையாடக்கூடியவள், ஆகையினாலே அந்த பந்தை வைத்துக் கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட, கடனம்பெருமாளுடைய திருநாமத்தை பாடுவதற்காக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம், நீ என்ன பண்ண வேண்டும், செந்தாமரை கையால், அழகான அந்த செந்தாமரை கையால் உன்னுடைய திருக்கரங்களினாலே இந்த திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய சீரா ஆர்வளையொழிப்ப அழகான வளையல்கள் சப்திக்குமா போலே எழுந்து வந்து மகிழ்வோடே இந்த திருக்கதவை திறக்க வேண்டும், எங்களுக்கெல்லாம் உன்னுடைய தரிசனமாக வேண்டும், உன்னுடைய கட்டாட்சம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல் என்று சொல்லி இந்த நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். சீரார்வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேளோரம்பாவாய் என்று பிரார்த்திக்குமா போலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இது உடையவர் எம்பெருமானார் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு மிகவும் உகப்பான பாசுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த பாசுரத்தினாலே நப்பின்னை பிராட்டி எழுப்பப்படுகிறாள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. அனைவருக்குமே அடியனுடைய உளங்கனிந்த மனங்கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணக்கரோது கல்யாணம் கம்ச குஞ்சர கேசரி காலிந்தி ஜலகல்லோல கோலாகல குதூஹலி சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.